சென்னை திருவேற்காடு நகராட்சி ஆணையரை கண்டித்து 10வது வார்டு பொதுமக்கள் குடங்களில் கழிவுநீரை எடுத்து வந்து நகராட்சி அலுவலக வளாகத்தில் ஊற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு பகுதியில் மழைநீர் கால்வாய் முறையாக அமைக்காமல் கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் சாலையிலே தேங்கி நிற்பதால் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களில் கழிவுநீர் எடுத்து வந்து நகராட்சி அலுவலக வாசலிலே எதிரே ஊற்றி தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட இந்த 10வது வார்டு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் அமைக்கப்பட்ட இந்த மழைநீர் கால்வாயை முறையாக மழைநீர் கால்வாய் அமைக்க முடியாத காரணத்தினால் மழைநீர் கால்வாயில் செல்லக்கூடிய இந்த கழிவு செல்ல வழி இல்லாமல் சாலையிலே தேங்கி நிற்கிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவரை அனைவரும் டெங்கு மலேரியா உள்ளிட்ட மர்ம காய்ச்சல் அவதிப்பட்டு வருவதாகவும் உடனடியாக மழைநீர் கால்வாயை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தில் பலமுறை முறையிட்டிருக்கிறார்கள். இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அந்த அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கழிவுநீரை தற்போது இந்த திருவேற்காடு நகராட்சி அலுவலகத்தில் ஊற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த 10வது வார்டு பகுதியைச் சேர்ந்த நபர் வந்து திமுக நகர்மன்ற உறுப்பினர். தற்போது அவருடைய தலைமையில் தான் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நகராட்சி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து நகராட்சி ஆணையர் தெரிவிக்கையில் நகர்மன்ற உறுப்பினர் குப்பை சம்பந்தமான டெண்டரில் முறைகேடு செய்ததாகவும் அதை குறித்து நான் கேள்வி கேட்டதனால் தற்போது ஒருதலை பட்சமாக மக்களை ஒன்று கூட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் நகராட்சி ஆணையர் திமுக நகர்மன்ற உறுப்பினர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். தொடர்ந்து அதிகாரிகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற இந்த சண்டை சச்சரவு காரணமாக பொதுமக்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியே வருகிறது. தொடர்ந்து அதிகாரிகளின் சண்டை சச்சரவுகளை ஓரமாக வைத்துவிட்டு மக்களின் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு உடனடியாக இந்த மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.